வணக்கம் நேயர்களே, சீகுபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14ஆம் தேதி 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பாருங்கள், லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார், அது வந்து 7ஆம் அதிபதி சாதத்தில் இருக்கும். வேலை விஷயங்கள் நிறைய லாபங்கள், நல்ல ஒரு இன்கம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 2ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு மூடியில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. பட் ஏதாவது வீடு வண்டி வாகன விற்பனைக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஒரு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. கணவன் மனைவியினுடல் வந்து நல்ல ஒரு கருத்து ஒருமித்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் எல்லாமே சரியாக சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறு சிறப்பாக கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு மன உளைச்சலோ சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியுடைய ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றது, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சந்திரன், 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் திங்கள் செவ்வாயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு வந்து சரியாயிடும். ஸோ தாயா சார்ந்த உடல்நிலை சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11ல் இருந்து நீச்சமாக இருக்கும். நல்ல லாபங்கள், அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்க அப்பா சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் சின்னதாக நண்பர்களால் வந்து ஒரு மன உளைச்சல், ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி படத்தோடும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள், இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அதனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலதிகாரால் வந்து சின்ன மன உளைச்சல், மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் வந்து சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் அதீதமான ஒரு மன உளைச்சல் மற்றும் இளைய சவுல மனக்காயங்கள் ஏற்படுவதும், 4ஆம் இட அதாவது ஒரு புதன் வியாழனில் வந்து தாயா சார்ந்த உறவு மனக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மன உளைச்சல் இவங்களால் இருக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன அலைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. வேலை சம்மந்தமான விஷயம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுதி, ராகு வந்து 4ல் இருந்து அது 3ஆம் அதிபதி வீடு சொத்துகள் விற்பனை நல்ல லாபங்கள் வர்றதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும். சின்னதாக ஒரு வைத்திய செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுதினும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்னா 6ல் இருக்காருங்க குரு. ஸோ 6ஆம் அதிபதி வந்து 7ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது வேலை விஷயங்களும் மறைமுகமான பிரித்த லாபங்கள் வருவதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதிய பார்ட்னர்ஷிப் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய பார்ட்னர்ஷிப், புதிய வரவுகள், புதிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 10ல் இருந்து 8ஆம் அதிபதி சாதனம் கடன் சம்பந்த தொழில் சம்மந்தமான விஷயங்களோ கடன் சம்மந்தமான விஷயங்களோ பெரும் நெருக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ பார்த்து நடந்துக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தினா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சின்னதாக ஒரு அலைச்சலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, பட் பணம் வருமானம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, எல்லோருக்குமே வந்து மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் லேட்டஸ்ட்டாக ஒரு இதில் படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நம்ம மகாபாரதம்னு நினைக்கும் போது அது ஒரு கேரக்டராக பார்க்குறோம், குருஷேத்திர வார் நடந்தது அதெல்லாம் நம்ம பார்த்தாலும் அதில் கிடைக்கிற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுதுங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, மகாபாரத் வந்து பஞ்சபாண்டவர்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க. ஸோ பஞ்சபாண்டவர் வந்து வேறு யாரும் இல்லைங்க, நம்ம 5 புலன்கள். ஸோ கண் மூக்கு இந்த 5 புலன்கள் தான் பஞ்சபாண்டவர்கள். அப்போது அந்த 100 சகோதரர்கள் அவங்க யார், கௌரவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா,
அவங்க தாங்க இச்சை இச்சை கெட்டமே நல்லவன் எல்லாம் வந்து மோசமானவன் யார் நம்ம துரியோதனம் குரூப்பு. ஸோ இவங்க அத்தனை பேருமே யாருன்னா நம்ம குணநலங்கள் வெளியில் இருக்க ஆசைகள் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த 100 பேரை இந்த 5 பேரை வச்சு சமாளிக்கணுங்கிறது தான் வந்து விஷயமே. சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த 5 பேரை வந்து இல்லை 5-5 புலன்களையும் அடக்கணும். இந்த 100 பேர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. இந்த 100 பேரையும் 100 ஆசைகள்னு வச்சுப்போமே, 100 ஆசைகள் 100 கர்மம் அத்தனையும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும். இந்த 5 புலன்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் வெல்லணுங்கிறது தான் வந்து வாழ்க்கையுடைய நியதியே. வெல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது பஞ்சபாண்டவர்னா இவங்க கௌரவர்கள்னாலும், ஸோ அப்போது கிருஷ்ணன் யார் அப்படின்னு ஒரு தினீங்களா. அப்போ துரியோதன குரூப்பு கெட்டவர்கள், அவங்க எல்லாமே கர்மா, இவங்க வந்து ஹீரோஸ் அந்த 5 புலன்கள். இப்போ இவங்களை வெல்லணும்னா கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணருங்கிற ஒரு ஆண்டவன் இறைவனை நினச்சி நீ இந்த 100 கர்மாவை வெல்லணுங்கிறது தான் மகாபாரதம் சொல்கிற ஒரு பெரிய விஷயமே. அப்போது கர்ணன் யாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், யாருங்க அதில் கர்ணன் அப்படின்னும்போது கர்ணன் தான் மனசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மனசு தான் பார்த்திங்கன்னா, நீங்கள் வேணால் பாருங்கள், மனசு வந்து நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயத்தை பின்னாடி தான் போவோம். மனசு குடிக்காதரான்னு சொன்னின்னு வைங்களேன், இல்லை இல்லை எனக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப உழைச்சிட்டேன், எனக்கு உடம்பு வலிக்குது அதனால் இன்றைக்கி மட்டும் குடிச்சிக்கிறேன் இன்னும் சாக்கு போக்கு சொல்லி கெட்டவர்கள் பக்கமே தான். அதனால தான் வந்து கர்ணன் வந்து துரியோதன பக்கம் போனான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சாங்க. இது ஒரு பெரிய விஷயம். சரிங்க, அப்போது அவங்க சைடு துரியோதன சைடில் வந்து அவ்வளோ பேர் வேறு பெரிய பீஷ்மர் பெரிய பெரிய ஆட்கள் துரோணாச்சாரியார் இவங்கெல்லாம் இருந்தாங்களே, இவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறது, இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க தானே, அவங்களும் கெட்டவங்களாலாம் எப்படி ஆனாங்கன்னா, இவன் என்ன சொல்கிறான், வயசானாலும் சரி 5 புலன்களை அடக்கலைன்னா அவனும் கெட்டது பண்ணுவாங்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ அதனால் வந்து இறைவனை மனதில் நிறுத்தி நம்ம நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி வாழ்க்கையில் போகணுங்கிறது தான் மகாபாரதம் சொல்லுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா, இறைவனை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது நல்லதாக கெட்டதாக யோசிச்சு யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக என்னென்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதனால தான் சொல்கிறேன், நம்மளை சுற்றி இருக்கிறது அத்தனையுமே கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிவி சீரியல் எடுத்துக்கோங்க, டிவி சீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நிறைய கெட்ட விஷயங்கள். இவன் குடும்பத்தை கெடுக்கிறது, அவனை பழி வாங்க மூடமாட்டேன்றது, கத்தியால் குத்துன்றது, அவனை தூக்கிறங்கிறது, அவனை வெட்டி போடுங்கிறது, இது அத்தனையுமே சினிமாவாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கெட்ட விஷயத்தில் நம்ம விலகணும்னா இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ கிருஷ்ணர்ன்றது தான் வந்து அது, நீங்கள் கிருஷ்ணராக எடுத்துக்கலாம், ஜீசஸாக எடுத்துக்கலாம், அல்லாவாக எடுத்துக்கலாம், யார் அவனை எடுத்துக்கலாம், அண்ணன் வழிபாடு. ஸோ இறைவனுங்கிற வழிபாடை வச்சுக்கிட்டு இந்த 5 புலன்களை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை விளணும்னு சொல்கிறது தான் மகாபாரதம். ஸோ அது மகாபாரதம் சொன்னது தான் இந்த வழி டிப் ஆஃப் இயர். ஸோ இறைவனை வேண்டுங்கள், பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்த போகிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.